பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர். வசதியை விரும்புபவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. தேவி இன்னும் ரெடி ஆகி வரல. அவ வர்றதுக்குள்ள உப்புமா செஞ்சு அசத்துவோம். நாம எத்தனையோ கிரிமினல் அளவு வச்சிருக்கோம், ஆனா நம்மள வெங்காயம் அளவு வச்சிருச்சே. என்னங்க பண்றீங்க? வா தேவி. ஏங்க அழறீங்க? ஒண்ணு இல்ல, குட் மார்னிங் தேவி. இப்படி அழுதுகிட்டே யாராவது குட் மார்னிங் சொல்வாங்களா? தேவி நீ போ, இங்க இருக்காத, அப்புறம் உன் கண்ணிலே கண்ணீர் வரும். என்ன உப்புமா செய்ய போறீங்களா? வெரி குட், ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்கியே, எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்ச? என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயமா? ரவை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் பார்த்தா தெரியாதா? கரெக்ட். ஆமா, உப்புமா தான் பண்ண போறேன். சரி நீங்க நகருங்க, நான் செய்றேன். வேணாம் தேவி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நேத்து ஃபுல்லா உனக்கு ஹெவி ஃபீவரா இருந்துச்சுல, இப்ப எப்படி இருக்கு? எனக்கு இப்போ ஜோரெல்லாம் இல்லங்க. உங்களுக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது, நீங்க போய் ரெடி ஆகுங்க. இந்த டிஃபன் நான் செய்யறேன். இல்ல தேவி, நீ டயர்டா இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. தினமும் எனக்கு நானே சமைச்ச பழக்கம் தானே. அதெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நேத்தெல்லாம் நான் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம் கொடுத்துட்டேன். தேவி தயவு செஞ்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சாரின்ற வார்த்தையை மட்டும் சொல்லாத. நீ யாருன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ நீ என் ஒய்ஃப், அதனால நமக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம். இங்கே பாரு, நான் ஃப்ளாஸ்கில் உனக்காக காஃபி போட்டு வச்சிட்டேன். ஒரு நிமிஷம். தேவி குடி. இங்கதான் இங்கதான். எவ்வளவுப்பா? 95 ரூபாமா. இந்த பேலன்ஸ் சில்லற இல்லம்மா. ஆ நீயே வெச்சுக்க. தேங்க்ஸ்மா. தேவி சஞ்சயோட பேச்ச கேட்டுட்டு கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிருக்கான். அதுக்காக அவளை வெட்டி விட்டுறாதீங்க. அவளை அப்பப்போ போய் மீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உங்க வழிக்கு மறுபடியும் கொண்டு வர பாருங்க. மா, ஏதாச்சும் சொல்லி மறுபடியும் உங்க பொண்ணு கூட போய் சேருங்க. சந்திரா அவங்கள சேர்த்து வச்சு உங்களை பழி வாங்கினா, நீங்க அவங்கள பிரிச்சு வச்சு சந்திராவை பழி வாங்குங்க. ஆனா அதுக்கு முன்னால கிருஷ்ணாவுக்கும் தேவிக்கும் நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் ஆகாத மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஏன்னா ஃபியூச்சர்ல பிரிக்கும் போது ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்கள எவ்வளவு சீக்கிரம் பிரிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிரிச்சு சஞ்சய்க்கு தேவிய கட்டி வச்சிருந்தோம். சரண்யா சொன்னதான் கரெக்ட். ஏ தேவி, உன்னையும் புருஷனையும் நான் பிரிக்காம விட மாட்டேன். இதோ நான் வரேன், இனிமே உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். சூப்பருங்க,
என்ன காஃபில சூப்பரா போடுறீங்க. தேவி இரு, நான் போய் யாருன்னு பாக்குறேன், நீ குடி. ஐயோ, ஆரம்பமே அபசோனமா இருக்கே. இவன் மூஞ்சில போய் முடிச்சிட்டேனே. அத்த உள்ள வாங்க. நான் உனக்கு அத்தைய, நீ இப்ப செத்த. தேவி கொஞ்சம் சீக்கிரம் வா தேவி. பாருங்க, அம்மா வந்திருக்காங்க. தேவி எப்படிமா இருக்க? என்ன திடீர்னு இந்த பக்கம் இப்படி எல்லாம்? ஒரு ரோசத்தை விட்டு வர மாட்டியே, என்ன விஷயம்? ஏய், நான் உன் அம்மாடி. நீர் அடிச்சு நீர் விலகுமா? கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? சொல்லு, உன்னை விட்டுட்டு நான் எப்படி பிரிஞ்சு இருக்க முடியும்? இத பாரு, இப்ப நீ கிளம்பு. இந்த டிராமாலாம் உன் தம்பி வீட்டுல போய் வச்சுக்கோ. தேவி நீ பண்றது தப்பு. நம்மள தேடி திருந்தி மனம் வருந்தி வந்திருக்காங்க. அவங்கள போய் என்னது? நம்மள தேடியா? நான் என் பொண்ணை பாக்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கேன். நீ எங்க இருந்து நடுவுல வந்து ஒட்டிக்கிற? பாத்தீங்களா, இவங்க திருந்துவாங்களா? நம்மள பிரிச்சு விட பிளான் பண்ணி வந்திருக்காங்க. என்ன தேவி இப்படி சொல்ற? அதான் உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டிருக்கே. நீ வேணா இந்த ஊர் உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. ஏனா நான் உன் பொண்ணு. இப்ப நீ கிளம்பு. வீட்டுக்கு வந்த பெரியவங்களை இப்படியா பேசுறது? அத்த நீங்க உள்ள வாங்க. நீ நகரு. நீ வரவேற்கலனாலும் நான் வருவேன். நான் என் பொண்ண பாக்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கேன். அட கன்றாவியே, அப்படி இப்படின்னு கடைசியில என் பொண்ண குருவி கூட்டுல கொண்டு வச்சுக்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த? ஐயோ கருமம் கருமம். அம்மா நீ தப்பு பண்றமா, இவரு உன் மருமக. கண்ணா பின்னு பேசாத, மரியாதை இங்க இருந்து கிளம்பு. தேவி அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை கவனி. இல்ல ஐயே, வீடா இது? இதெல்லாம் ஒரு வீடுன்னு சொன்னா அப்ப என் தம்பி வீட என்னன்னு சொல்றது? இங்க மனுஷன் தங்குவானா? இங்க கொண்டு வச்சு என் பொண்ண கொடுமைப்படுத்துற. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அம்மா வந்தது வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, மத்தவங்க கொடுமை பண்ணா போலீஸ் கிட்ட போய் சொல்லலாம். இந்த போலீஸ கொடுமைப்படுத்துற யார்கிட்ட போய் சொல்றது? பாத்தீங்களா பாத்தீங்களா, இதுக்குதான் இவங்க உள்ள விடாதீங்கன்னு சொன்ன. பெரியவங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க. நீ அவங்களை உட்கார வை. உங்க அம்மா நம்ம வீட்டுக்கு முத முறையா வந்திருக்காங்க. நான் போய் ஸ்வீட் காரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்குங்க ஸ்வீட்ல எனக்கு விஷத்தை வச்சு என்ன கொல்லலான்னு பாக்குறியா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் என் பொண்ண பாக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன். ஆமா, நீனு வேலை கிளம்பலையா? கிளம்பு கிளம்பு. அம்மா முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. எனக்கு நேத்தெல்லாம் உடம்பு சரியில்லாம போய் இப்பதான் குணமாச்சு. இப்ப உன்னை பார்த்ததும் மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடும் போல இருக்கு. ஐயோ என்னடி, வந்த கொஞ்ச நாள்லயே உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சா? தேவி நீ இந்த வீட்டுல இருந்தா நல்லாவே இருக்க முடியாது. பேசாம என் கூட வந்திருக்கன்னு. இந்த வீடும் வேண்டாம், இந்த போலீஸ்கார சகவாசமும் வேண்டாம். அம்மா நீ கொஞ்சம் வாய மூடுறியா? நீ இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்க, அந்த மரியாதையோட பேசு. ஏதாவது மரியாதை குறைவா பேசுன உன்னை உண்டிலன்னு பண்ணிடுவ. தேவி இந்த வீட்டுல இருந்துகிட்டு என் புருஷனை கேவலமா கீழ்த்தரமா பேசுறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. இது என்னோட வீடு, நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். ஏண்டி உனக்கு புத்தி கெட்டு போச்சா என்ன? இன்னைக்கு நீ இங்க சந்தோஷமா இருக்கறதா நினைக்கலாம், ஆனா இந்த போலீஸ்காரன் கொண்டு வந்து குடுக்கற சம்பளத்துல உன்னால குடும்பத்தை நடத்த முடியாது. நீ செல்லமா வசதியா வளர்ந்த பொண்ணுடி, உன்னை இவன் அடக்கி வச்சு கொடுமைப்படுத்துறதுக்கு நான் விட மாட்டேன். அப்படி பகல் கனவு காணாதீங்க. நாங்க சந்தோஷமா குடும்பம் நடத்ததான் போறோம், நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. அந்த கன்றாவிய பாக்கிறதுக்கு பதில என் கண்ணை நானே குத்திக்கிட்டு அதையெல்லாம் பாக்காமலே இருந்துருவேன். இப்ப மட்டும் என்ன உனக்கு கண்ணு தெரியுதா? உனக்கு வயசாயிடுச்சே தவிர நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியல.
என்னையே ஏத்து பேசுறியா? உனக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுத்தது யாரு? இந்த போலீஸ்காரனா? உன்னை தேடி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், எனக்கு நீ கொடுக்கற மரியாதை இவ்வளவுதானா? அம்மா, என் புருஷனுக்கு நீ மரியாதை கொடுக்கல, உனக்கும் இதே மரியாதை தான். நீ போயிடு, இனிமே வராத. தேவி, எதுக்கு வந்தவங்கள போன்னு சொல்ற? அவங்க நம்மளை விட்டு வேற எங்க போவாங்க? அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. கப்பல் மாதிரி என் தம்பி வீடு இருக்கு, நான் என் பொண்ண கூட்டிட்டு அங்க போறேன். தேவி, வா போலாம். தேவி, நீ அவசரப்பட்டுட்ட. நீ சஞ்சயை தான் கல்யாணம் பண்ணிருக்கணும், அவன் தான் உனக்கு பொருத்தமானவன். எதுக்காக நீ இவன் கூட வாழணும்னு துடிக்கிற? என் கூட வந்துருடா, என் கண்ணு இல்ல, என் செல்லம் இல்ல, வாடா. நீ இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்டல்ல. நீ வா, தேவி வா, தேவி வான்னு சொல்றல. என்ன தேவி பண்ற? நீங்க பேசாம இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மா, மரியாதை இங்க இருந்து போயிடு. ஏண்டா என் பொண்ணை இப்படி மாத்திட்டியே? நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, உருப்படவே மாட்டே. அம்மா, நீ எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை சபிச்சுக்கிட்டே தான் இருப்பியா? இன்னைக்கு நான் உன்னை சபிக்கிற. என்னைக்காவது ஒரு நாள் என் புருஷன் தான் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்த போறாரு. அப்படி ஒரு நாள் வந்தா நான் நாண்டுகிட்டு செத்துருவேன். நீ ரொம்ப சந்தோஷம், வாங்க போலாம். நீங்க உள்ள போங்க. இல்ல தேவி. போங்க, இந்தா எடுத்துட்டு போ. தேவி, நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை? ஏண்டி என்ன வெளியத்தில்லையா கதவை சாத்துற? என்ன நீ எவ்வளவு வேணாலும் அவமானப்படுத்தலாம், உன்னை அந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்காம விட மாட்டேண்டி. சூர்யா, இன்னைக்கு திருக்குறள் படிக்கலாம், ஓகேவா? நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. அகர முதல்ல எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆதி பகவான் முதற்றே உலகு. பட்டி ஏரோப்ளேன் பட்டி. சரிடா, நீ பெரிய ஆளாகி ஸ்ரீஹரி கோட்டாவுக்கு போய் பெரிய பெரிய ராக்கெட் எல்லாம் விடு. சொல்லுங்க அகர முதல. சூர்யா, ஏரோப்ளேன் ஏரோப்ளேன், உங்க கவனம் எங்க இருக்கு? சாரி சூர்யா, நான் உங்களை திட்டல, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, சரியா? இத பாருங்க, நீங்க சீக்கிரமா எல்லாத்தையும் கத்துக்கணும்டா நான் இதெல்லாம் பண்றேன். அப்புறம் எப்படி நீங்க குடும்பத்து பொறுப்பு பிசினஸ் பொறுப்பு இதெல்லாத்தையும் ஏத்துக்க முடியும்? என்னையும் பாட்டியையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தானே இருக்கு. என்ன சூர்யா? ஆமாப்பா, மரகதோ பவானி சொல்றதுதான் கரெக்ட். வா போலாம். சரிங்கம்மா. அத்தை கொஞ்சம் நில்லுங்க. அம்மா போயிடாதீங்க, உங்களுக்கு சூன்ய வைக்க கூப்பிடுறாமா? இருடி, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்ன குடும்ப செலவுக்காக நீங்க கேட்ட 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தாங்க. குடு குடு குடு, வாங்கிக்கோங்க. நான் அம்மாட்ட குடுத்துறேன், குடுங்க. அம்மா வாங்கிக்கமா. அம்மா,
படக்குன்னு வாங்கிக்கோங்கம்மா, இல்லைன்னா தடக்குன்னு அவன் மனசு மாறிட போகுது. வாங்கிக்கோங்க. ஆனா இந்த 2 லட்சத்துல என்ன செலவுன்னு கணக்கு எனக்கு வந்தாகணும். பரவாயில்ல பவனி, உனக்கு அந்த அளவுக்கு சிரமம் எல்லாம் வேண்டாம், பணத்தை நீயே வச்சுக்கோ. அம்மா, உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சம்மா? குடுக்கற பணத்தை வேணாங்கற. அம்மா, அதானே அம்மாவே காத்து கருப்பு ஏதாவது அடிச்சிருச்சா? ஆச்சரியமா இருக்கே. பணம் வேண்டாமா? நல்லா யோசிச்சுதான் சொல்றிய கலாவதி. யோசிச்சுதான் சொல்றத, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். பவானி, சூர்யா ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்னு சொன்னல, இதையும் வச்சுக்கோ. இந்த மாச வீட்டு செலவுக்கு நாங்க ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பரவாயில்ல, நான் சூர்யாவுக்கு தான் 3 லட்சம் ரூபாய் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 லட்சமும் சூர்யா ட்ரீட்மெண்ட் செலவுக்கு என் சார்பா கொடுத்ததா இருக்கட்டும். அடிப்பாவி, அப்ப இந்த மாச சம்பளம் எனக்கு கோயிந்தாவா? என்ன பண்றது? இது என்னமா புது கதையா இருக்கு? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பத்தல பத்தலன்னு புலம்புவ, இப்ப என்னமோ திடீர்னு சூர்யா மேல கர்சனம் காட்டுற? நான் சூர்யாவுக்கும் அம்மா, அது ஞாபகம் இருக்கட்டும். அது உனக்கே ஞாபகம் இருந்தா சரிம்மா. நீ பண்றதெல்லாம் நல்ல இல்லம்மா. பணத்தை எல்லாம் அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா வீட்டு செலவு எப்படி நடக்கும்? மா, நம்ம செலவு கொஞ்சம் நினைச்சு பாருமா. ஆமாமா, உங்களை நம்பி சில ஜீவன்கள்லாம் இருக்குமா, அத மறந்துடாதீங்கம்மா. உங்க பக்கத்திலேயே காபி கலர் புடவை கட்டி ஒரு ஜீவன் பாவமா நிக்குது, அத மறந்துடாதீங்கம்மா. சும்மா இருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரியுமா அத்தை? சூர்யாவுக்கு குணம் ஆகுமா ஆகாதான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் அவனை குணப்படுத்தணும்னு பவானி ஒரு முயற்சி எடுத்திருக்கான். அந்த நல்ல முயற்சிய நாம ஏன் தடுக்கணும்? சூர்யா ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் எங்க சார்பா இந்த 2 லட்சம் ரூபாய கொடுக்கறோம். ஏன் சிரிக்கிற? இல்ல, இந்த கடை தேங்காய எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சுதா ஒரு கதை சொல்வாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கு நீங்க இப்ப சொன்னது. யார் வீட்டு பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கறீங்க? இது மொத்தமும் என் புருஷ சொத்து தான். அவரு சொத்தை எடுத்து அவருக்கே கொடுத்து நீங்க கரிசனம் காட்டுறீங்களா? சூர்யாவுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணி அவரை காப்பாத்த நாங்க தயாரா இருக்கோம். நீங்க என்னமோ சொந்தமா சம்பாதிச்சு குடுக்கற மாதிரி பேசுறீங்க. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பாத்தியம்மா? அம்மா, இது அவளுக்கே ஏராள தாராளம். அவ என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம தம்பி மேல கைய வச்சாலோ அப்பவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணா? ஏன் தம்பி, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்க மறந்துட்டீங்களா? இப்ப இதுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? பழசெல்லாம் எப்பவும் மறக்க கூடாது தம்பி. நீ கொஞ்சம் சும்மா இரு. அத்தை, வீட்டு செலவை சமாளிக்கிறது பெரிய விஷயம்தான். சூர்யாவை காப்பாத்த பவானி மட்டும் முயற்சி பண்ணதா இருக்க வேண்டாம். அதுல என்னோட பங்களிப்பு இருக்கட்டும்னு சொல்றேன். அது அவளுக்கு புரியல, நீங்க கொஞ்சம் புரியவீங்க அத்தை. எங்களை பொறுத்த வரைக்கும் சூர்யா இந்த வீட்டு வாரிசு. அவ சீக்கிரமா குணமானா எங்களுக்கும் சந்தோஷம்தான். சரி பவானி, இது ஏதோ அதிசயமா இருக்கு. அவளே மனசு மாதிரி இந்த பணத்தை வச்சுக்க சொல்றா. சூர்யாவோட மருத்துவ செலவுக்கு எடுத்துக்கோம்மா. போ, இந்த பணத்தை பத்திரமா எடுத்து வை. சரிங்க பாட்டி. ஏ பவானி, நீ ஒரு முட்டாள். சூர்யா ட்ரீட்மெண்ட் செலவுக்கு பணத்தை கொடுத்து சொந்த செலவுல நான் சூன்யம் வச்சுப்பேன்னு நினைக்கிறியா? காரணமா தாண்டி இந்த பணத்தை நான் இந்த கிளவி முன்னாடி கொடுக்கறேன். நான் விரிச்ச வலையில நீ வசமா சிக்கிக்கிட்ட, என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.